பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை தலைப்பு அன்னலாரின் அழகிய அற்புதங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கனிமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, அன்னலாரின் அழகிய அற்புதங்கள் ஏராளம். அவற்றில் இன்னொன்று, அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரங்கள் மற்றும் கற்கள் சலாம் கூறின. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மற்றொரு அற்புதம் என்னவென்றால், அவர்களுக்கு மரங்களும் கற்களும் சலாம் சொல்லுகின்றன. அதனை பின்வரும் ஹதீஸ் எடுத்துரைக்கிறது. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மக்கா நகரிலே நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்நகரின் சில ஓரப்பகுதிகளுக்கு நாங்கள் சென்றோம். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்நோக்கிய எந்த கல்லும் எந்த மரமும் அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் என்று சலாம் கூறியே தவிர இல்லை. அதன் பொருள், அல்லாவின் தூதரே, தாங்கள் மீது சாந்தி உண்டாவதாக என்பதாகும். இந்த தகவல் ஜாமியத் திருமதியிலே பாபுல் மனாக்கிபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸின் மூலம் மக்காவின் மரங்களும் கற்களும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறும் பாக்கியத்தை பெற்றன என்பதை அறிகிறோம். இது அன்னலாரின் அழகிய முஜிசா என்னும் அற்புதங்களில் ஒன்றாகும். மரங்களும் கற்களும் நபி அவர்களுக்கு சலாம் கூறியதை நபித்தோழர் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். இது அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய கராமத் என்னும் மாபெரும் சங்கையாகும். நபித்தோழர் ஹதரத் ஜுபைர் இப்னு சமுரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக நான் மக்காவில் ஒரு கல்லை அறிவேன். அது நான் நபியாக அனுப்பப்படும் முன் எனக்கு சலாம் கூறக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது நாம் அந்த கல்லை அறிவேன். இந்த கல் திரு காபாவில் உள்ள ஹஜருல் அஸ்வதி என்னும் கல் என கூறப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டுக்கும் மஸ்ஜிதுல் ஹராம் எனப்படும் காபா பள்ளிக்கும் இடைப்பட்ட இடத்தில் உள்ள ஒரு கல்லாகும் என்று இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதப்படுகிறது. எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரங்களும் கற்களும் சலாம் உரைத்தன என்பது அன்னலாரின் அழகிய முஜிசா அற்புதத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. கற்கள் மட்டுமல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹயவானாத்துகள், உயிரினங்கள், கால்நடைகள் அனைத்தும் சலாம் சொன்னன. அதோடு மட்டுமல்ல, அன்னலாரிடத்திலே கால்நடைகள் தனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று வந்து முறையிட்டன. இப்படி எண்ணற்ற செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். எனவே அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரங்களும் கற்களும் அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் மீது அல்லாஹ்வின் சலாம் உண்டாவதாக என்று கூறியதும் அன்னலாரின் மொஜிச அற்புதங்களில் ஒன்றாகும். காரணம், இந்த மொஜிச அற்புதம் மற்ற மனிதருக்கு நிகழவில்லை, நிகழவும் முடியாது. எனவே இது அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புத மொஜிசாவாகும். எனவே அவர்களின் எண்ணற்ற மொஜிசாக்கள் உண்டு. அவற்றை நாம் கேட்போம், பாடம் பெறுவோமாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.